வணக்கம். பூமியை தாக்க ஒரு சிறு கோள் வந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நேற்று முன்தினம் ஊரளவுக்கு பேசப்பட்ட விடயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உலக நாடுகளின் பல்வேறு நடப்புகளை பற்றிய செய்திகள் எங்கள் அவதானத்தில் இருந்த காரணத்தால், குறிப்பாக பாலஸ்தீனத்தின் மீதான தாக்குதல், பாகிஸ்தானில் வெப்ப அலை, ஹஜ் யாத்திரை சென்றவர்கள் வெப்ப அலையின் காரணமாகவும் சன நெரிசல் காரணமாகவும் இருந்தது, கென்யாவிலே இடம்பெற்ற ஆர்ப்பாட்டங்கள், இப்படியான விடயங்கள் காரணமாக எங்களுக்கு விண்வெளி பற்றி பெரிதாக உற்று நோக்க சந்தர்ப்பம் இருக்கவில்லை, இல்லாவிட்டால் நாங்கள் விரும்பவில்லை. பூமியை நோக்கி மிக நெருக்கமாக வருகின்ற அண்மை காலத்தில், கடந்த 100 ஆண்டு காலத்தில் பூமிக்கு மிக நெருக்கமாக வந்த சிறுகோளாக இந்த சிறுகோள் கருதப்பட்டது. நேற்று வியாழக்கிழமை 27ஆம் தேதி இந்த சிறுகோள் பூமிக்கு மிக சமீபமாக வரும் சிறுவர்களில் பூமியை முட்டும் என்று சொல்லி ஆரம்பத்தில் எதிர்வு கூறப்பட்டது. ஆனால் நாசா விஞ்ஞானிகள் இதை மறுத்திருந்தார்கள். அதுபோல் ஸ்வீடன் நாட்டு மற்றும் பிரித்தானிய விஞ்ஞானிகள் கூட இது பூமிக்கு நெருக்கமாக வருமே தவிர இதன் தாக்கங்கள் பூமியிலே பெருமளவில் இருக்காது என்று சொல்லியிருந்தார்கள். சிறுகோள், பொதுவாக அஸ்டரோயிட், பிளானட்டோயிட், இல்லாவற்றால் மைனர் பிளானட் என்று சொல்லப்படுகின்ற இந்த சிறுகோள்கள் பூமிக்கு சமீபமாக சுற்றி வருவது உண்டு. ஆனால் பூமிக்கு கிட்ட வந்து பூமியிலே விழுந்து, இல்லாவிட்டால் பூமியோடு உரசி சென்ற சந்தர்ப்பங்கள் அண்மை காலமாக கடந்த 100 ஆண்டுகளில் இடம்பெறவில்லை. எனவே இந்த சிறுகோள் மீது எல்லோருக்கும் ஆர்வம் தோற்றியதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பொதுவாக ஒரு கிரகத்தை தாக்கி அழிக்கக்கூடிய அளவுக்கு மிக பாரிய ஒரு மலையின் அளவான உயரமும் கனமும் கொண்ட ஒரு சிறு கிரகம் தான் இந்த கிரகம். இதை பிளானட் கீலர் என்று சொல்வார்கள், அதாவது கிரக கொலையாடி என்று. சிறு கிரகங்கள் இதில் அகப்பட்டால் அந்த கிரகங்கள் சின்னாபினமாகிவிடும். அந்த கிரகங்களின் மையப்பகுதியிலே இவை வந்து தாக்குகின்ற இடத்திலே 2 கோள்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டு உலக அழிவுக்கு காரணமாக, கிரக அழிவுக்கு காரணமாக அமைந்துவிடும் என்று சொல்லி நாங்கள் கற்பனைகளில் படித்திருப்போம், பல திரைப்படங்களில் பார்த்திருப்போம், விண்வெளி திரைப்படங்கள். அப்படியான சம்பவமாக இது நேரக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கும். காரணம், அவ்வளவு பெரிய எடை கொண்டதாக, மிக பாரிய அளவு உருவம் கொண்டதாக இந்த சிறுகோள் அமைந்திருந்ததாக ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள். இதற்கு ஒரு பேரையும் விஞ்ஞானிகள் சூட்டியிருந்தார்கள். 2011 UL 21 என்று அழைக்கப்பட்ட இந்த பிளானட் கீலர் பூமிக்கு நேரே வந்து பூமியோடு மோதி இருந்தால் பூமியின் ஒரு சில பாகங்களில் மிகப்பெரிய அழிவொன்று ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமாக இது பிளானட் கீலர் என்று ஆரம்பத்தில் பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டிருந்தாலும் பயமுறுத்துகின்ற அளவுக்கு பூமிக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் கொண்டு வரவில்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் வானிலை மாற்றங்களும் இந்த வெப்ப அதிகரிப்புக்கும் இதுதான் காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகின்ற சில விஞ்ஞானிகளும் இருக்கின்றார்கள். பூமிக்கு மிக சமீபமாக வந்த இந்த சிறுகோளானது பூமியை மிக அருகில் வந்து கடந்து சென்று இருக்கிறது. நேற்று July 27 வியாழக்கிழமை எங்கள் நேரப்படி அதிகாலை வேளையில், அதாவது 27ஆம் தேதி, கடந்த 28ஆம் தேதி அதிகாலை வேளையில் இந்த பயணம் இடம்பெற்றிருக்கிறது. மணிக்கு 93,000 கிலோமீட்டர் வேகத்தில் எங்கள் பூமியை கடந்து சென்றிருக்கிறது. அந்த வேகத்தை கவனித்து பாருங்கள், எவ்வளவு வேகம் இருந்திருக்கும் என்று. அதுபோல பல 1,000 கணக்கான கிலோமீட்டர் தொலைவிலே தான் பூமி இது கடந்து போயிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் சில வேளைகளில் வானிலை மாற்றங்களுக்கு இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று சொல்வோர் நியாயங்களையும் நாங்கள் மறுதளிக்க முடியாது. இந்த 2011 UL 21 என்று அழைக்கப்படுகின்ற சிறுகோளானது பூமிக்கு அருகில் உள்ள சிறுகோள் என்று சொல்லி வகைப்படுத்தப்படுகிறது. பூமிக்கு அருகே உள்ள பல்வேறு பால்வீதி மண்டபங்களில் ஒன்றாக இது செயற்படக்கூடிய ஒன்று என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது விஞ்ஞானிகளால். இந்த 2011 UL 21 என்ற சிறுகோள், நாங்கள் சிறுகோள் என்று சொல்வோம், இந்த சிறுகோள் சூரியனை சுற்றி வருகின்ற இந்த பாதையில் 1.3 அஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ், இந்த AU என்று விஞ்ஞானிகளால் வான்வெடி ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கப்படுகின்ற அளவு தூரம் கொண்டது. அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான தூரத்தின் 1.3 மடங்கு அதிகம். எனவே பூமியை விட சற்று தொலைவிலே இருக்கிறது. இது ஒரு சுற்று ஒன்று சுற்றி வருவதற்கு, தன்னை சுற்றியும் சூரியனை சுற்றியும் வருவதற்கு எடுக்கின்ற இந்த காலம் வழமையாக பூமி சூரியனை சுற்றுகின்ற காலத்தை விட 3 மடங்கு அதிகம். அதாவது நாங்கள் 1 வருடம் 365 நாட்கள் இருந்தால் இது சூரியனை சுற்றி வர 3 வருடங்கள் ஆகும். பூமியை சுற்றி பல்வேறு அஸ்டரோய்டுகள், அதாவது பல்வேறு சிறுகோள்கள் இவ்வாறு சுற்றி வருகின்றன. இதன் சுற்றுப்பாதைகள் இதுவரைக்கும் பூமிக்கு பெரிய ஆபத்தாக இருந்ததில்லை என்ற காரணத்தால் நாங்கள் அதை பற்றி பெரியதாக பொருட்படுத்துவதில்லை. ஆனால் இது ஏனைய சுற்றி வருகின்ற சிறுகோள்களை விட இந்த UL 21, இல்லாவிட்டால் 2011 UL 21 99% பெரியது என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. இதனால் தான் இது பாரியதாக பிளானட் கீலர் என்று சொல்லி வர்ணிக்கப்பட்டது. 2011 என்ற இந்த பெயரின் முன்னோட்டுக்கான முக்கியமான காரணம், 2011 ESA என்று அழைக்கப்படுகிற இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதாவது ஐரோப்பிய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இதை பற்றி முதலில் கண்டறிந்த விடையில் இது பூமிக்கு சமீபமாக எந்தோ ஒரு நாள் வரும் என்று அவர்கள் ஆரம்பத்தில் எதிர்வு கூறியிருந்தார்கள். சொன்னது போல யாருக்கு தெரியும், 2024 June 27 தான் இது பூமிக்கு வந்து கிட்ட வந்து ஹலோ சொல்லி போகும் என்று நாங்கள் யாரும் யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் இப்போது பல்வேறு இடங்களில் நிலவி வருகின்ற அதீத வெப்பநிலை, அதுபோல சில இடங்களில் நிலவி வருகின்ற தொடர்ச்சியான மழை போன்றவற்றுக்கும், இனி ஏற்படக்கூடிய சில சிறு வானிலை முக்கியமான மாற்றங்களுக்கும் இது ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம் என்பது அந்த கோணத்தில் இப்பொழுது ஆராயப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. இதிலே பல பேரும்
அறியாத ஒரு சுவாரஸ்யமான விடயம், உங்களில் ஒரு சில அறிந்திருக்கக்கூடிய விடயம், பூமியிலே முன்பு வாழ்ந்த உயிரினங்கள் குறிப்பாக டைனோசரஸ் போன்ற அந்த வகை விலங்குகள் இல்லாதாக்கப்பட்டது. இப்படியான ஒரு பிளானட் கில்லர் சிறுகோள் ஒன்று வந்து பூமியோடு மோதியதன் காரணமாக ஏற்பட்ட மிகப்பெரிய அழிவு வந்து குறிப்பிடுகின்றனர். அது விரடஃபர்ட் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சிறுகோள் தான் வந்து மோதியிருக்கும். அந்த விரடஃபர்டின் அளவு பரிணாமம் இப்போது எங்களை கடந்து சென்ற இந்த சிறுகோளை விட 5 மடங்கு குறைவானதாக இருந்திருக்கலாம். எனவே அது ஏற்படுத்திய தாக்கமே ஒரு கிரகத்தின் மிகப்பெரிய விலங்குகளை அழிக்கக்கூடியதாக இருந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த சிறுகோள் பூமியை தாக்கியிருந்தார். இது இடம்பெற்று 66 மில்லியன் ஆண்டுகளாவதாக சொல்லப்படுகிறது. விரடஃபர்ட் வந்து பூமியை தாக்கி எப்படி இருந்த போதிலும் இன்னொரு சுவாரஸ்யமான விடயம், இந்த 2011 UL 21 என்று அழைக்கப்படுகின்ற இந்த சிறுகோளானது ஏனைய பெரிய பெரிய சிறுகோள்கள் பூமியிலிருந்து சற்று தொலைவையை சுற்றி வருகின்ற சிறுகோள்கள் அவை எந்தோ ஒரு நாள் பூமிக்கு சமீபமாக வரக்கூடும். அது நாங்கள் இந்த உயிரிலே இந்த பூமியில் இருக்க மாட்டோம். உயிரோடு எங்களது பரம்பரைகளும் பல கடந்து போயிருக்கும். எத்தனையோ மில்லியன் கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பூமியை நோக்கி வரலாம், பூமியை இல்லாமல் ஆக்கலாம். இப்போதே நாங்கள் பயப்பட வேண்டிய தேவை கிடையாது. அந்த கோள்களை விட, அந்த சிறுகோள்களை விட இது கொஞ்சம் ஒப்பீட்டளவில் சிறியது. ஆனால் இதன் சிறிய தன்மைக்கு என்ன? இதை பற்றி விஞ்ஞானிகள் ஆராய்ந்த வேளையில் இதில் பல விஷ பதார்த்தங்கள், அதுபோல் மனித பாவனைக்கு உதவாத பதார்த்தங்கள், இந்த மனிதன் வாழ்கின்ற சுற்றுச்சூழலை பூமியின் சுற்றுச்சூழலை முற்று முழுதாக மாற்றிவிடக்கூடிய பல்வேறு தாக்கங்கள் நிறைந்த வாயுக்கள் நிறைந்ததாக இது காணப்படுகிறது. எனவே இது பூமியின் அட்மாஸ்பியர் என்று அழைக்கப்படுகின்ற பூமியின் விண்வெளியை தாண்டி உள்ளே வந்தால் அதன் காரணமாக ஏற்படக்கூடிய தாக்கங்கள் மிக பாரியதாக இருக்கும். அது பூமியிலே சனத்தொகையை பாதிக்கக்கூடியதாக, பூமியின் இருப்புக்கும் இந்த சூழலியல் சமன்பாட்டுக்கும் கேள்விப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இது மாறக்கூடும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்தது. இது பூமிக்கு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது? சாதாரணமாக எங்களுக்கு 1000 கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலே ஒரு விமானம் பறப்பது போல இருக்கும். ஒரு விமானம் கூட 30,000 அடியிலிருந்து இல்லாவிட்டால் 30,000 மீட்டரிலிருந்து சரி தொலைவிலே பறக்கும். எவரெஸ்ட் சிகரம் இருப்பது உலகத்தின் உயரமான சிகரம். எனவே அதை தாண்டி விமானங்கள் பறப்பது கூட கடினம் என்று சொல்லப்படுகிற விடையில் இது பூமிக்கு 6.1 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்திலே பூமியை கடந்து சென்றிருக்கிறது. எனவே எங்களுக்கு மிக சமீபமாக எல்லாம் கிடையாது. ஆனால் கடந்த 100 ஆண்டுகளில் இதுதான் பூமிக்கு சமீபமாக வந்த சிறுகோடி என்று குறிப்பிடப்படுகிறது. இறுதியாக 1900 இவ்வாறு பூமிக்கு சமீபமாக ஒரு சிறுகோள் என்று வந்த விடையில் அதை அப்போது கியான் லுகா மாசி என்ற விஞ்ஞானி இதை பற்றி குறிப்பொன்று எழுதியிருக்கின்றார். அந்த குறிப்பிலே அவர் குறிப்பிட்ட விடயமாக 4.7 மில்லியன் மைல் தொலைவிலே, அதாவது 7.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிலே பூமிக்கு சமீபமாக ஒரு சிறுகோள் ஒன்று கடந்து சென்றதாக குறிப்பிடப்பட்டது. அந்த காலத்திலெல்லாம் இது போன்ற விண்கோள்களை இல்லாவிட்டால் சிறுகோள்களை ஆராய்கின்ற தொலைக்காட்சிகள் இல்லாத காரணத்தினால் அதை பற்றி சரியான முறையில் யாருக்கும் உறுதிப்படுத்தப்பட்ட ஆதாரங்கள் இங்கே கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது வருகின்ற இந்த விண்கற்கள் அதுபோல சிறுகோள்கள் போன்றவற்றின் பயணப்பாதைகளை வைத்து பார்க்கும்போது 1900 பிறகு இப்போதுதான் மிக நெருக்கமாக சிறுகோள் வந்து பூமியை நோக்கி பயணித்திருப்பதாகவும் பூமியின் பாதையிலிருந்து விலகி இருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்படுகிறது. இப்போது இதை வெறும் கண்களால் இல்லாவிட்டால் தொலைக்காட்சி மூலமாக அப்படி இல்லாவிட்டால் புகைப்படங்கள் மூலமாக பார்க்க முடியாது என்று கேட்போருக்கு ஒரு முக்கியமான தகவல். இன்று June 28, நாளை June 29, இந்த திகதிகளில் வட துருவ பகுதிகளில் வாழ்வோருக்கு இந்த வட துருவத்தின் பல்வேறு பனிக்காட்சிகள் அதுபோல காலநிலை மாற்றங்கள் போன்றவற்றையும் இந்த துருவ ஒளிச்சேற்பாடுகள் போன்றவற்றையும் அவதானிப்போருக்கு அதே போன்ற சக்தி வாய்ந்த தொலைக்காட்சிகளால் இந்த சிறுகோளை அது சிறுகோள் கடந்து செல்கின்ற அந்த பாதையை அவதானிக்க முடியும். மிக பிரகாசமாக பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இன்னுமொரு சூரியன் என்று சொல்லப்படுகின்ற ப்ராக்சிமா சாங்சுவரி என்று அழைக்கப்படுகின்ற அதே போன்ற ஒரு சூரியன், அதுதான் பூமிக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இன்னொரு சூரியன். எங்களுக்கு எவ்வாறு சூரியனோ அதுபோல ஏனைய கோள்களுக்கு சூரியனாக மையப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது இந்த ப்ராக்சிமா சாங்சுவரி. எனவே அதன் பிரகாசத்தை ஒத்த பிரகாசமாக இந்த சிறுகோளையும் அவதானிக்கலாம் என்று குறிப்பிடுகின்றார்கள். புகைப்படங்களையும் நாசா விஞ்ஞானிகள் மற்றும் ஏனைய விஞ்ஞானிகள் வெளியிடுவார்கள் என்று சொல்லி நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்போது உங்களில் 100 ஆண்டு காலம் வாழ விரும்புவோர், இன்னும் அதிக காலம் நாங்கள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவோருக்கு ஒரு எச்சரிக்கை தகவலையும் கொண்டு வர வேண்டும். இந்த 2011 UL 21 மீண்டும் பூமிக்கு விசிட் ஒன்று அடிக்கப் போகிறது 2089 இற்றைக்கு 65 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போது நாங்கள் யாராவது உயிரோடு இருந்தால் இந்த சிறுகோளை மிக நெருக்கமாக காணலாம். அப்போது பூமியிலே இதன் தாக்கங்கள் ஒரு சில இப்போது இருப்பதை விட அதிகமாக இருக்கும் என்று சொல்லி விஞ்ஞானிகள் எதிர்ப்பு கூறியிருக்கிறார்கள். காரணம், அது மிக நெருக்கமாக வரப்போகிறது. பூமியிலிருந்து 2.5 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிலே அது வந்து செல்லப்போகிறது. எனவே மீண்டும் பூமியோடு மோதும் வந்ததில்லை, ஆனால் பூமியின் பாதையை கடந்து செல்லும் போது இப்போது இருப்பதை விட 1/3 குறைவான தூரத்துக்குள் வரப்போகுது. எனவே அந்த வழியில் நிச்சயமாக பூமியின் வளிமண்டல பரப்பிலே சில முக்கியமான மாற்றங்களை இந்த சிறுகோள் கொண்டு வரும். அப்போது உண்மையான பிளானட் கில்லராக இது செயற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் இப்போதே சொல்லி வைக்கிறார்கள். எனவே 2089 உங்களில் யாராவது அந்த வழியில் இருந்து பார்த்தால் இந்த ARV நியூஸில் நான் சொன்ன விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போது வந்து கட்டாயமாக கமெண்ட் போடுங்கள், பார்த்தோமா இல்லையான்னு. நான் இருப்பேனா இல்லையா தெரியாது.
ஆனால் ஒரு நிம்மதியான தகவல், அடுத்து வரப்போன்ற 1000 ஆண்டுகளுக்கு பூமியோடு மோதக்கூடியதாக எந்த ஒரு சிறுகோளையும் இப்போதைக்கு அவதானிக்க முடியவில்லை என்று சொல்லி விஞ்ஞானிகள் ஆறுதலாக சொல்லியிருக்கின்றார்கள். அவதானித்திருப்போம் இது பற்றிய செய்திகளுக்காக. உங்கள் யாராவது வடதுருவத்துக்கு மிக நெருக்கமாக வாழ்கின்றவர்களாக இருந்து இந்த சிறுகோளின் பாதையை அவதானித்திருந்தால், இல்லாவற்றில் இந்த சிறுகோளின் விடயங்களை பற்றி மேலும் ஆராய்ந்து புதிய தகவல்களை வைத்திருந்தால் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.